அவளின் ஆழமான மனமாற்றம் அவளை தன் மணமாளனுடன் இணைத்தது. இயேசுவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, என்னடா ஃபாதர், அவளின் ஆழமான மனமாற்றம், அந்த மணமாளன் என்று மறைமுகமாக பேசுகிறான்னு நினைக்க வேண்டாம். இன்றைய இறை சிந்தனையானது, யார் அந்த அவள், என்ன அந்த மனமாற்றம், யார் அந்த மணவாளன் என்பதை புரிந்து கொள்வதன் வழியாக, அவற்றை பற்றி ஆழமாக சிந்திப்பதன் வழியாக இன்றைய இறை சிந்தனையை புரிந்து கொள்ளலாம் என்பதிலே எனக்கு எந்த ஒரு ஐயமும் கிடையாது. ஆம், எனக்கு அன்பார்ந்தவர்களே, யார் அந்த அவள், என்ன அந்த மனமாற்றம் என்பதை புரிந்து கொள்வதற்கு முன்பாக, தெரிந்து கொள்வதற்கு முன்பாக, யார் அந்த மணவாளன் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். யார் அந்த மணவாளன்? உங்கள் வீட்டில் இருக்கிற அல்லது எங்கள் வீட்டில் இருக்கிற அந்தோனியோ ஆரோக்கியமே கிடையாது. ஒரு குறிப்பிட்ட வயது வந்ததும் ஒரு பெண்ணை மணக்கக்கூடிய மணவாளர்களாக கருதப்படுகிற அந்த அந்தோனி சாமியும் கிடையாது, ஆரோக்கிய சாமியும் கிடையாது. நான் சொல்லக்கூடிய, நான் இன்று உங்களிடையே பேசி கொண்டிருக்கிற அந்த மணவாளன், பிறரை ஆழ்ந்த மனமாற்றத்திற்கு உட்படுத்துபவர். அந்த ஆழ்ந்த மனமாற்றத்துக்கு உட்படுத்தப்பட்ட அனைவரையும் மனவாட்டியாக ஏற்றுக்கொண்டவர். தூய யோவான் அருளப்பரால் சுட்டி காட்டப்பட்ட அந்த மணவாளனை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறேன். திருவள்ளிப்பாட்டு புத்தகம் அதிகாரம் 21 இறைவசனம் 9 தூய யோவான் அருளப்பர் இவ்வாறாக அழகாக சொல்வார், வாருங்கள், ஆட்டுக்குட்டி மணக்கப் போகும் மணவாட்டியை நான் உங்களுக்கு காட்டுவேன் என்று. ஆக அந்த ஆட்டுக்குட்டி மணக்கப் போகும் மணவாட்டி வேறு யாருள்ள, நீதிக்காக, நேர்மைக்காக, அன்புக்காக, இறைவன் மீது கொண்ட அன்பின் காரணமாக பிறரை, அந்த இறைவனை பிறரில் கண்டுகொண்டு அவர்களுக்காக தன்னுடைய வாழ்க்கையை அழித்து கொண்டிருக்கிற பல நல்ல உள்ளங்கள், இரத்த சாட்சிகள், மறை சாட்சிகள், புனிதர்களாக அனைவருமே மணவாட்டிகள் தான். ஆக அவர்களை மணக்கக்கூடிய அந்த மணவாளன் அந்த ஆட்டுக்குட்டி வேறு யாருள்ள, நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அவர்களுக்காக, நமக்காக உயிரை கொடுத்த தேவன், நம் மீது அதிகமாக அன்பு கொண்டதன் காரணமாக ஒரே மகனை இந்த உலகிற்கு அனுப்பி அவர் வழியாக நம்மை மீட்டு கொண்ட அந்த அன்பு தேவன், அவர் தான் அந்த ஆட்டுக்குட்டி, தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. ஆக யார் அந்த மணவாளன்? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. யார் அந்த அவள்? இன்று நாம் சிந்திக்கக்கூடிய யார் அந்த அவள்? அக்டோபர் 15 சொந்தக்காரி கார்மல் மடத்தை, குறிப்பாக அடைபட்ட கார்மல் மடத்தை தனக்காக எடுத்துக்கொண்டு அதிலே தன்னுடைய வாழ்க்கையை கழித்தவள், மேலும் சீர்திருத்தப்பட்ட, திருத்தப்பட்ட, மறுமலர்ச்சிக்கு உட்படுத்தப்பட்ட அந்த அடைபட்ட கார்மலைக்கு ஒரு தூணாக இருந்து செயல்பட்டவள், எதுவும் உன்னை பயமுறுத்தாதிருப்பதாக, எதுவும் உன்னை தொந்தரவு செய்யாதிருப்பதாக, கடவுளை தவிர அனைத்தும் கடந்து போகும், பொறுமை எல்லாவற்றையும் பெறுகிறது, கடவுளை உடையவர் எல்லாவற்றையும் உடையவர் என்ற வார்த்தைகளுக்கு சொந்தக்காரி. ஆம், இயேசுவின் பிரியமானவர்களே, அது வேறு யாருள்ள, இன்று தாயாம் திருச்சபையோடு, கார்மல் சபையோடு இணைந்து நாம் சிறப்பித்து கொண்டிருக்கிற, கொண்டாடி கொண்டிருக்கிற அந்த அவிலாநகர் தரசம்மாள் தான். இன்னைக்கு கார்மல் சபை துறவியாக உங்கள் முன்பாக இந்த அவிலாத்தரசம்மாளை பற்றி, அவளுடைய வாழ்க்கையை பற்றி பேசுவதிலே பெருமகிழ்ச்சி அடைகிறேன். என்னுடைய துறவுற பெயர் கூட அவிலாத்தரசம்மாளின் அந்தோனி ஆரோக்கிய ஆர்மல் என்று நான் என்னுடைய நவதுறவு காலங்களில் நான் எடுத்துக்கொண்ட அந்த பெயர் இன்னும் என்னோடு வந்து கொண்டிருக்கிறது. அந்த புனிதனுடைய வாழ்க்கை, அவளுடைய மன்றாட்டுக்கள், அவளுடைய ஜபங்கள் என்னை தாங்கி பிடித்து கொண்டிருக்கிறது என்னுடைய ஜப வாழ்வில். இந்த அவிலாத்தரசம்மாளானவள் ஸ்பெயின் தேசத்திலே 1512 மார்ச் 28 பிறந்தவள். மிகவும் பணக்கார குடும்பத்திலே பிறந்தவள். சிறு வயதிலிருந்தே இறைவனுக்காக ஏதாவது செய்ய வேண்டும் என்று தன்னையே அர்ப்பணித்தவள். இறைவனுக்காக ஏதாவது செய்ய வேண்டும் என்று வேத கலாவணையில் இருந்தவர்களுடைய கதையை கேட்டு, அவர்களைப் போல நானும் இறக்க வேண்டும் என்று சொல்லி தன்னுடைய வீட்டிலே இருந்து தன்னுடைய சகோதரனை அழைத்து கொண்டு அந்த வேத கலாவணை நடந்த இடத்திற்கு செல்ல வேண்டும் என்று வீட்டை விட்டு வெளியே சென்றவள். வழியிலே சென்று கொண்டிருந்த பொழுது தன்னுடைய மாமாவால் பிடிக்கப்பட்டு, நீங்கள் இந்த வயசில் சின்ன பிள்ளைங்க, உங்களுக்கு இன்னும் காலங்கள் இருக்கிறது, அந்த காலம் ஒருமுறைக்கும் பொறுத்திருங்கள் என்று சொல்லி அவர்களை வீட்டுக்கு அழைத்து வருகிறார். அப்படிப்பட்ட ஆர்வம் கொண்ட ஒரு குழந்தையாக சிறு வயதிலிருந்தே வளர்ந்தவள். 20 ஆனதும் அந்த 20 அகவையிலே கார்மல் சபையிலே தன்னையே போய் அர்ப்பணித்துக் கொள்கிறாள். தொடக்கத்திலே மிகவும் ஆர்வத்தோடு இறைவனை தேடிய அந்த உள்ளமானது
உலக காரியங்களை, உலக செல்வங்களை, உலக இன்பங்களை நாடக்கூடியதாக, அதனுடைய இச்சைகளுக்கு தன்னை உட்படுத்தக்கூடியதாக மாறுகிறது. அவ்வாறு மாறும் பொழுது அவள் தன்னையே அலங்கரித்துக் கொள்வதிலும், அந்த துறவர மடத்திற்கு வருகின்ற மனிதர்களோடு உட்கார்ந்து பேசுவதிலும், அவர்களோடு நேரம் செலவழிப்பதிலுமே தன்னுடைய காலத்தை போக்குகிறாள். 20 வயதிலிருந்து 40 வயது, கிட்டத்தட்ட 20 வருடங்களாக இந்த ஒரு வாழ்க்கை, உலக காரியங்களினுடைய வாழ்க்கையிலே தன்னை மூழ்கடித்துக் கொள்கிறாள். ஒரு நாள் இறைவன் அந்த காயப்பட்ட இயேசுவனுடைய படத்தின் முன்பாக ஜெபித்துக் கொண்டிருந்த பொழுது, இறைவனால் ஆட்கொள்ளப்பட்டு, இறைவனால் தொடப்பட்டு, இறைவனுடைய பிரசன்னத்தால் நிரப்பப்பட்டவளாக மீண்டும் அவர் இந்த சிறு வயதிலே எந்த ஒரு ஆர்வத்தோடு இறைவனை தேடினாலோ அதே ஒரு ஆர்வத்தை மீண்டும் அந்த 40 வயதிலே பெறுகிறாள். அன்றைய நாளிலிருந்து அவருடைய வாழ்க்கையானது முழு மாற்றம் அடைகிறது. தன்னை திருத்தி கொண்டதோடு மட்டுமல்லாமல், தான் இருந்த அந்த சமூகத்தையும் நன்றாக திருத்தி மற்ற சகோதரிகளையும் இறைவன் வாழ் கொண்டு சேர்க்க வேண்டும் என்ற ஒரு ஆர்வத்தோடு 1560 வரை கிட்டத்தட்ட 2 வருடங்கள் மிகவும் கஷ்டப்படுகிறாள். ஆண்டவரிடம் கண்ணீர் விட்டு ஜெபிக்கிறாள், நான் எவ்வாறு இந்த சகோதரிகளை நான் மீட்டு கொண்டு வர முடியும், உமக்கு ஏற்ற சகோதரிகளாக இவர்களை நான் எப்படி மாற்ற முடியும் என்று சொல்லி தினமும் அவள் இறைவனுடைய பாதத்திலே அமர்ந்து ஜெபித்து கொண்டிருக்கிறாள். அவளுக்கு அந்த ஜெபத்திலே வெளிப்படுத்தப்பட்ட ஒரு காரியம், அந்த கார்மல் சபையை சீர்திருத்துவது, திருத்துவது. அந்த ஒரு பணிக்காக தன்னை அர்ப்பணித்தவளாக 2 வருடம் மற்ற மனிதர்களுடைய ஏளன பேச்சுக்கும் பல இன்னல்களான துன்பங்களை அவர் ஏற்றுக்கொண்டு 1562 அவள் ஒரு மடத்தை ஏற்படுத்துகிறாள். அந்த மடத்தை புனித சூசியப்பருக்காக ஒப்புக் கொடுத்து 15 சகோதரிகளை தன்னோடு அழைத்து கொண்டு அந்த மடத்திலே போய் குடியிருக்கிறான். அதுதான் சீர்திருத்தப்பட்ட, ஒரு திருத்தப்பட்ட, மறுமலர்ச்சிக்கு உட்படுத்தப்பட்ட ஒரு அடைவட்ட கார்மலாக முதன் முதலாக உருவ பெறுகிறது. அங்கேதான் அவளுடைய வாழ்க்கையினுடைய இறை பிரசன்னத்தினுடைய வாழ்க்கையை ஆரம்பிக்கிறது. பல நேரங்களிலே அவள் அந்த இயேசுவனுடைய உடலை பெற்றுக்கொண்ட பிறகு தன்னுடைய உடல் முழுவதுமாக அந்த தரையை விட்டு மேலாக எழும்பி இருந்ததை பல நேரங்களில் சகோதரிகள் பார்த்திருக்கிறார்கள். இதை தன் எக்ஸ்டசி என்ற ஆங்கிலத்திலே சொல்வார்கள். அதாவது இறை பிரசன்னத்திலே ஒன்றிப்பது, ஒன்றிப்பதன் மூலமாக இறைவனோடு ஒன்றித்திருப்பது, மனித நிலையிலிருந்து இறை நிலைக்கு உயர்த்தப்படுவது என்று சொல்வார்கள். அப்படிப்பட்ட நிலைக்கு அவள் அடிக்கடி உட்படுத்தப்பட்டாள். அவள் அந்த துறவர மடத்தை மீண்டும் அதை அதிகம் அதிகமான இடங்களுக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்பதற்காக பல பாதைகளை கடந்து சென்றாள். ஒவ்வொரு முறையும் அதை நிறுவுவதற்கு செல்லும் பொழுதெல்லாம் பல துன்பங்களை அவர் மேற்கொண்டார். இயற்கையால் வரக்கூடிய துன்பங்கள், நெருடல்கள் எல்லாவற்றையும் கடந்து அவள் சென்று கொண்டிருந்தபோது, ஒரு முறை அவள் அந்த தொலைதே என்ற நகரிலே ஒரு மடம் அமைப்பதற்காக சென்று கொண்டிருந்தபோது, பெரும் புயலும் காற்றும் மழையும் பெய்து கொண்டிருந்த நேரத்தில் அவள் மிகவும் செல்ல முடியாத நிலைக்கு உட்படுத்திருந்த பொழுது அவள் ஆண்டவரிடம் கேட்கிறார், இயேசுவிடம் கேட்கிறார், ஆண்டவரே நான் உன்னுடைய பணியை செய்வதற்கு தானே போய்கொண்டிருக்கிறேன், ஏன்பா எனக்கு இவ்வளோ கஷ்டம் அப்படின்னு சொல்லும்போது ஆண்டவர் அங்கு தோன்றி இயேசு சொல்கிறார், இதோ எனக்கு பிரியமானவர்களே நான் இவ்வாறு தான் சோதித்து அவர்களை எனக்கு ஏற்புடையவர்களாக்குவேன் அப்படின்னு சொல்வார். இதை தம் விவிலியத்தில் எவ்வாறு மோசேயும் யாக்கோப்பும் ஆபிரகாமும் எவ்வாறு துன்பத்திற்கு உட்படுத்தப்பட்டு இறைவனால் ஏற்றுக்கொள்ளப்பட்டார்களோ அதே போல அவருக்கு பிடித்தமான ஒவ்வொருவருக்கும் துன்பங்களும் நெருக்கடிகளும் வரும், ஆனால் அவர்களை கைவிட மாட்டார், அவர்களுக்கு ஏற்படுவலாக்குவார் என்ற ஒரு வசனத்தை அவருடைய வாழ்க்கையை நாம் விவிலியத்திலே பார்க்கிறோம். அதைதான் இந்த அபிலாத்திரசமனுடைய வாழ்க்கையிலும் நிகழ்கிறது. இவள் ஜபத்திற்கு தவத்திற்கும் அதிக முக்கியத்துவம் கொடுக்கிறாள். ஜபத்தை பற்றி தன்னுடைய சகோதரிகளுக்கு அதிகம் அதிகமாக கற்பிக்கிறாள். ஜபம் என்றால் என்ன? ஜபம் என்பது இரு நண்பர்கள் இணைந்து பேசுவது. இரு நண்பர்கள் இணைந்து பேசும்போது எந்த ஒரு ஒளிவும் மறைவும் இல்லாமல் தங்களுக்குள்ளவற்றை அனைத்தையுமே அவர்கள் பகிர்ந்து கொள்வார்கள். அதுதான் உண்மையான ஜபம் என்று சொல்லி அந்த ஜபத்தை கற்றுக் கொடுக்கிறாள். அவள் இறக்கும் தருவாயில் இருந்த பொழுது அவள் சொல்கிறாள், என் தலைவனே, மணவாளனே, நான் ஆவலாய் தேடிய என் பசியை போக்கக்கூடிய நேரம் வந்துவிட்டது என்று சொல்லி தன்னுடைய 67வது வயதிலே 15 அக்டோபர் 1582 இந்த மண்ணுலகை விட்டு தன்னுடைய உயிரை விடுகிறாள். அதே விண்ணலவத்தில் அவள்
இறைவனுடைய பாதத்திலே பிறக்கிறார். மேலும் ஜெபம் என்பது ஆன்மாவை இறை ஒளியின் கதிர்களுக்கு முன்பாக இளைப்பாற்றுவது, இறைவனால் ஒளியேற்றப்பட்ட சூடேற்றப்பட ஒத்துழைப்பது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஜெபத்தை பற்றி சொல்லும்போது. ஆக ஜெபத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து தன்னுடைய சகோதரிகளை அதிகம் அதிகமாக வளர்த்தெடுத்தவர். அப்படிப்பட்ட இந்த அவிலத்திரசம்மாளின் திருவிழாவை கொண்டாடி கொண்டிருக்கிற நாம் ஒவ்வொருவரும் இன்று அந்த அவிலத்திரசம்மாளுடைய மன்றாட்டை கேட்போம். அவளுடைய அந்த ஆன்ம தாகம் நாம் ஒவ்வொருவருக்கும் இருக்க வேண்டும் என்று சொல்லி இறைவனிடத்தில் இந்த நாளிலே நாம் ஜெபிப்போம். அவிலத்திரசம்மாள் நாம் ஒவ்வொருவருக்காகவும் ஜெபித்து நம்மளுக்காக நல்ல வரங்களை பெற்று தருவாள் என்ற ஒரு நம்பிக்கையோடு அவளுடைய திருவிழாவை சீரும் சிரமமாக